அடுத்து உங்களுக்கு தாட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நமக்கு வேலை இல்லை, பேடு ஹேபிட்னா நமக்கு வேலை இல்லை, அவ்வளோதான், பெரிய விடுமாமன்ட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான் சமாச்சாரம். புரிஞ்சுதா? நம்மளை சார்ந்தவங்க போகிறாங்க, போயிட்டு போகிறான் விடு, என்ஜாய். உண்மையில் நம்ம உதவி செய்யணும், உதவி செய்யாமல் சும்மா இருந்தால் கூட நம்ம நம்ம காலையே கிடப்போம், விட்டுடலாமே. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே இந்த லைட்லாம் போட்டார்ல ஒரு மெக்கானிக், நான் யாருன்னு உங்களுக்கு நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் பாருங்கள், லிங்கி கட்டிட்டு மடிச்சுக்கிட்டு சொட்டத்திலே ஒருத்தர் வந்திருப்பார். அவர் வந்து நல்ல மனுஷன், பிரில்லியண்டான மெக்கானிக், படிப்பறிவுலாம் ரொம்ப கம்மி, ஆனால் நல்லா வேலை செய்வாப்புல. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் கணக்கு தான், சாயந்தரம் 5:30 ஆகிட்டான், 6 மணிக்கு மேலே அவன் அவதாரமே வேறங்க கண்டிஷனில் தான் இருப்பார். சார் 5 வரலும் பார்த்துட்டு இருப்பார், 5 சரவணம் அப்படிம்பாரு, என்னப்பா அப்படின்மே முடிஞ்சது நம்மளுக்கு பேட்டரி ஃபினிஷ்டு அப்படின்றாரு. நானே என்ன பண்ணுவேன், எதாக இருந்தால் 5:30 வேலை, நான் அதுக்கு என்ன பண்ணி காத்தால் நேரமாக வந்துடும், அதெல்லாம் வந்துடுவார். சாயந்தரம் நமக்கு வெயில் இறங்குறதுக்குன்னு நம்ம வேலையை பிடிச்சிக்கணும், நல்ல வேலை செய்வோம்ல. இதுதான் ப்ராப்ளம். அவங்க வீட்டில் அவங்க அந்த ஒய்ஃப் அந்த பொண்ணெலாம் இங்கே வரும், அந்த அம்மா இவருக்கு வந்து 4 பிள்ளைங்க, ஓகேவா, இங்கே தான் இருக்கிறாரு, பெரிய கொண்டாபுரத்தில் தான் இருக்கிறது, யாரும் இல்லை. நம்ம எதையுமே ரிசல்ட்டை மட்டும்தான் பேசுகிறது, சும்மா அந்த அம்பக்கான விஷயத்தெல்லாம் பேசுகிறது இல்லை. அப்போ அவர் இதுதான் ப்ராப்ளம், என்ன பண்ணுவார், நீங்கள் பணமாக அவருக்கு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அவருக்கு பெரிய கிக் இல்லை. நான் என்ன பண்ணுவோம், போனால் ஒரு ஃபுல் வாங்கிட்டு வச்சிக்கோ அப்படின்றேன், சரவணம் சரவணம் தான் இப்போ அப்படின்றேன். மாரியம்மண்டிக்கு போட்டாங்கன்னா ஒரு ஃபுல், இங்கே வந்து மினி பிரிவு படித்தா ஒரு ஃபுல், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்காகவே நான் என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 ஃபுல் வாங்கி வச்சுருக்கேன். இந்தா நீங்கள் நல்ல பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் கூட போய் நீங்கள் கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறத, சார் உங்களுக்காக ஒரு இம்போர்ட் வாங்கியிருக்கேன், ஓ ஐ லைக் இட், தம்பி நீ வா அப்படிம்பாரு. அதை விட்டுட்டு நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு வேலை முடிஞ்சுதா வேலாச்சான்னு பார்க்கணுமோ தவிர, நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நேர்மை அதிகாரின்னு போட்டு மண்டையை உடைச்சிட்டு கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம என்ன பிள்ளைங்க அவங்களோட கட்டி பிடிச்சி கூட போகிறோமா? மோட்டர் மெக்கானிக் வராரு, வேலை பார்க்குறாரு, போகிறாரு, தீர்ந்து போச்சு, அவ்வளோதானே. நாம் எந்த வகையிலும் அவரை அவர் எப்படி ஒரு குவார்ட்டர் சாத்திட்டு சாயந்தரம் கிளத்தான் உழவு போகிறாரு, குடிக்கிறது குடிக்கிறேன் நல்லா சரக்காக வாங்கித்தரேன் குடின்னு சொல்லிட்டு முடிஞ்சு, ஓகேவா. இப்போ எப்படி இருந்துச்சு, நான் அவருக்கு என்ன சொன்னேன், அதுக்கு மேலே அவர் வந்து ஒரு பெரிய சிங்கர், எப்போ பார்த்தாலுமே தன்னே தா அப்படியே, எப்போ அவர் ஒரு ஜாலியான மனிதர். நான் சொல்கிறது இதாக நினச்சிக்கூடாது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வெண்ட் சப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஹோட்டலில், நீங்கள் இந்த பெரிய கடைக்கெலாம் போயிருப்பீங்க, சின்ன கடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கடையில் தோசை சாப்பிட்றதுலாம் எஸ்பிபின்னு ஒருத்தருக்கு பேர் வச்சுருக்கிறேன், அவர் வந்தது அப்படியே நமக்கு அந்த கடைக்கு போனாவே அவர் எங்கே அப்படின்னு அவர் தான் ஆர்டர் எடுத்தார்னா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த எப்பயுமே அந்த ஒரு ரிதமெட்டிக்காகவே இருப்பார், அந்த மாதிரி இவரும் ஒரு ரிதமெட்டிக் தான். இளையராஜாவோட பயங்கரமான ஃபேன், யாருக்கு எங்கே இசை எப்படி பிடிக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, பாட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே அப்படியே ஒரே இந்த சாங்ஸ் தான், மெலோடிஸ் தான், அப்படியே செமையாக அப்படியே ஒரு இதாக இருப்பார். நான் 2 பாயிண்ட் யோசித்தேன், 6 மணிக்கு மேலே வடிவேல் கதை ஆகிடுது, அப்புறம் என்ன ஆகிடுது, இளையராஜா பாட்டு ரொம்ப பிடிக்குது. வேறு என்ன பிரச்சனை, சாயந்தரம் சிங்கிளாக போய் சாப்பிட மாட்டார், செட்டு செத்திட்டு போய் என்ன பண்ணிவிடுவார், சாயந்தரம் இருந்து மாடு மாதிரி வேலை செய்ய வேண்டியது, ஒரு 500-600 கிடச்சதும் கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறது கொடுத்துட்டு, இங்கே காசியே இருக்கிறது இல்லை வீட்டில், வீட்டில் இப்போ ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா மாதம் என்னாச்சு நண்பர்களே, 24,000 சம்பாதிக்கிறது, வீட்டுக்கு தரது எவ்வளவு, 5000 தரதில்லை, சொல்கிறது புரியுதுங்களா, சம்பாதிக்கிறது 24,000, வீட்டுக்கு தரது 5000 இல்லை. அந்த அம்மா ஏமாண்ணாண்ணா, நான் 5000 கொடுத்து அவர் காலிலேயே கிடப்புனாங்கிறது அவங்க வீட்டுக்காரமா, சொல்கிறது என்னன்னு புரியுதா, இதுதான் நிலவரம். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இதில் என்னமோ ஒரு இதை ஏதோ நம்மளோட ஒரு நமக்கு ஒரு புரிதல் இருக்குது, ஏதோ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமோ ஒரு எஃபர்ட் என்ன பண்ணேன், ஒரு நாள் அந்த அம்மா இவரையும் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் உட்காரச்சு இங்கே ஒரு கவுன்சிலிங், கவுன்சிலிங்னா ஒன்றும் இல்லை, இதுதான் என்ன சொன்னால் நான் இவ்வளோ தாட்டிங்கலாம் சொன்னால் அப்பா எனக்கு எதோ புரியாத பேசுகிறேன்னா அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல, நீ சாப்பிடு நான் சொல்கிற மாதிரி சாப்பிடுனேன், சாப்பிட வேணான்னு சொல்லல அப்போ பிரச்சனை இல்லைன்ட்டார். அதான் சொல்லிட்டேன், இளையராஜா போட்டு பிடிக்கும் தானே, சூப்பராக பிடிக்குமேன்னாரு,
சாயந்தரம் 6:30 ஆக்கிக்க. கடையில் இனிமேல் எதுவும் வாங்கக்கூடாது. இது மாதிரி 2 ஃபுல் வாங்கி கொடுத்துட்றேன், வச்சிக்க. 2 லார்ஜுக்கு மேலே நீ ஒரு நாளைக்கு எடுக்கப்படாது. ஓகேவா? ரைட்டு. நீங்கள் வெளிலாம் போகாதீங்க, வீட்டில் இருக்கிற சாப்பாடே ரெடி பண்ணி வச்சுங்க. 2 ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுத்துருங்க தலைவருக்கு, போதும் அப்படின்ட்டேன். யார்கிட்ட? உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட. அந்த அம்மா, ஏன்னா இது வந்து ஒரு கூட்டாக உட்காந்து, ஏன்னா அவர் தான் சஃபரிங் பர்சன், அவருக்கு ஹெல்ப் இருந்தால் தானே சப்போர்ட்டாக வேலை முடியும் இல்லையா, சொல்லிட்டேன். அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமாக சாப்பிட்றேன், நல்லா இருந்தால் போதும், வெளியில் போய் அங்கே இங்கேயும் சாப்பிட்டு கீழே விழுந்து காயம் தழும்பு ரச்சையாக இருக்குதுண்ணா அப்படின்ச்சு. பரவாயில்லம்மா விடுமா, எப்போ உனக்குண்ணா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு. மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தது நல்லா என்ன பண்ணிட்டார், கப்புன்னு பிடிச்சிக்கிட்டார். அப்போ இருந்து எப்போ வாங்கினாலும் ஃபுல்லு தான், 2 லார்ஜு டெய்லி சாப்பிட்றது. வீட்டில் ரசம் சோறுனாலும் 2 எக் பாயில் இது ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிட்டு ஃப்ரீ ஆகிடுறாங்க. ஓகேவா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லார்ஜிக்கு வந்து எடுத்தோம் கவுண்டோன்னு இருக்கக்கூடாது. 5 சாங் முடித்தா தான் ஒரு லார்ஜி. நம்ம மருத்துவ ஐயா சொன்னார்ல, உள்ளே போட்டு 50 தடவை கொப்பளிக்கிறது, அது மாதிரி கொப்பளித்து சாப்பிட்டா நிறையா சரக்கு தேவைப்படாதுங்க. நல்ல டிப்ஸாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஒரு இதில் ஒரு இதை ஊற்றி நீங்கள் பொட்டன்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய தேவைப்படாது. இப்போ ஏன்னா, இப்போ பழத்தை நீங்கள் வந்து 4வது பழம் டேஸ்ட் இல்லை, 3வது கவலம் டேஸ்ட் இருந்துச்சா? நீங்கள் சயின்ஸை பாருங்கள். நம்ம வந்து சிரிப்பை விட உள்ளே இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்க சயின்ஸை திங்க் பண்ணுங்கள். மொதல் கவலத்தில் இருந்த டேஸ்ட்டு ஏன் 3வது பழத்தில் வரல? அப்போ பொருளில் இல்லை கிக்குன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? ட்ரிங்க்ஸில் இல்லைல்ல கிக்கு. நாம் என்ன நிறையா குடித்தா நிறையா போதை வரும்னு நினைக்கிறோம், இல்லையே, வரல தானே? பேடு ஹேபிட்டில் இருக்கிறவனுடைய மனநிலை எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, புதைச்சேற்றில் சிக்கியவனின் ஒரு மனநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. புதைச்சேற்றில் சிக்கியவன் மனநிலைன்னா என்னங்க? வர முடியாது. இந்த அமலா ஒரு பாட்டில் போடுவாங்களே, என்னமோ ஒரு பாட்டு, மோகனும் அமலாவும் போடுவாங்க அந்த படம், என்னமோ ஒரு அந்த அம்மா வந்து அந்த புதைக்குழியில் விழுந்து செத்து போயிடுவாங்க இல்லையா, செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது சொல்லுவோம். புதைக்குழினா என்னங்கிறதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன். அந்த புதைக்குழியில் நாம் வந்து தவறி விழுந்துட்டோம்னு வச்சுங்க, சும்மா ஒரு நீங்கள் உங்களுக்குள்ளே கற்பனை அணைச்சிக்கு பாருங்கள். புதைக்குழியில் நீங்கள் சிக்கிட்டீங்க, இடுப்பளவுக்கு மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் தப்பிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எது கிடைக்குதுன்னு நம்பிங்களா, கால் ஆட்டுவீங்களா? சார் கீழே தட்டுச்சுன்னா தான் நீங்கள் பிடிக்கிறது. கீழே ஒரு தண்ணி மாதிரி ஒரு குழம்பான சேரு தானே புதைக்குழி, கீழே வந்து நிலம் தட்டாது. தட்டினீங்கன்னா என்ன ஆவீங்க? இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் கீழே போவீங்க. அப்போது கால் ஆட்டுறது ஆரோக்கியமா? மேலே வரணும்னு என்ன பண்ணுறீங்க? காலாட்டினா எங்கே போவீங்க? சரி பண்ணுறேன்னு கண்ணாடி டம்ளரை சுற்றினீங்கன்னா என்ன ஆவீங்க? என்னைக்கும் தெரியாது. ஓய், அப்போது நான் தப்பிக்கணுங்கிற நினப்பில் நான் காலை ஆட்டாட்ட எங்கே போவேன்? இடுப்பில் இருக்கிறது இங்கே ஏறும், இங்கே ஏறுனா கழுத்து ஏறும். எப்படியாச்சும் தப்பிச்செல்லாம் நின்று ஆட்டினீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. புரிஞ்சா? புதை சேற்றில் சிக்கியவனின் மனநிலையும் வாளியிடம் ஜெயிக்க முடியாது என்ற மனநிலையும் தான் பேடு ஹேபிட்டுக்கான மெயின் கோர். புரிஞ்சுதுங்களா? அதனால் பேடு ஹேபிட்டை டைரெக்டாக நான் ஜெயிச்சிருவோன்னு எதிர்கொண்டால் நம்மளை மாதிரி முட்டால் வேறு யாருமே இல்லைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது யாருக்கு? அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும், மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திச்சிருக்கிற பேடு ஹேபிட் ஏதோ எக்ஸோ இசட்டு என்னமோ இருந்துட்டு போட்டோம். நான் என்னென்னா, நீங்கள் வந்து கிளாரிட்டியாக இந்த ஒரு விஷயத்தும் நம்ம வந்து இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய மெயின் டார்க். ஓகேவா? இதில் வந்து நான் சொன்னாலே, அந்த இவர் அந்த இளையராஜா நம்ம இவர் சொன்னாலையா, அவர் இப்படி சாப்பிட ஆரம்பித்து என்ன ஆகிட்டார், அவர்கிட்ட இருந்த அந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நாள், ஒரு 2-3 மாதங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் இதை சொல்லி அவருக்கு 5 ஆகுது. அவர் என்ன பண்ணிட்டார், 2 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிட்டார், 7 ஃபோன் போட்டு. மிராக்கிளா இல்லையா? இப்போ என்னன்றது, அந்த அம்மா என்னாகுது, ஆனால் முன்ன மாதிரிலாம் அவர் அப்படிலாம் சாப்பிட்றது இல்லை. நான் சாப்பிட்டாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா, ஆனால் அப்படி அளவுக்கு வேகமாக இல்லை. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவரே என்னங்கிறார், இன்றைக்கெலாம் வேண்டாம். யார் சொல்கிறது? சொல்கிறது புரியுதுங்களா நண்பர்களே? இதுதான் வெற்றி. வெற்றி என்பது பின்வாசல் வழியாகத்தான் வர முடியுமோ தவிர, நேரடியாக எதிர்த்தால் நாம் தான் சஃபர் ஆகும். புரிஞ்சுதுங்களா?